ஹலோ ஆல், வெல்கம் டு பேட் குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, மீன் குடல் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ். என்னோட ஃபேவரட் கூட்டுன்னு கூட சொல்லலாம். இதுதான் வந்து மீன் குடல். நானுமே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் குடல் பார்க்குறேன். நிறைய நாள் வந்து நல்லா சாப்பிட்ருக்கேன், பட் பார்த்ததே கிடையாது. நம்மள நிறைய பேர் வந்து ஆட்டு குடல் சாப்பிட்ருப்போம், போட்டின்னு நமக்கு வெளியே கடையிலெல்லாம் விற்கும், அதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து மீன் குடல் வந்து நிறைய பேர் வந்து கறி வைக்கவும் மாட்டாங்க, நமக்கு ஈஸியாக வெளியவும் கிடைக்காது. உண்மையை சொல்லணும்னா மீன் குடல் தான் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இது நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். முதல்ல நம்ம மீன் குடலை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம். உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாலே நல்லா இதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதுலேயே நமக்கு இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டாச்சு. இதை பாருங்க, நல்ல தண்ணி வந்து கொதிச்சிடுச்சு. ஒரு சைட் நல்லாவே நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுது. ஒரு சைட் பிங்காக இருக்குது, ஒரு சைட் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் வந்துடுச்சுனாலே அது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்ததான் நம்ம மசாலா அரைச்சி வச்சிடலாம். அதுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன், கூடவே மஞ்சத்தூள், அது கூடவே 1 டேபிள்ஸ்பூனுக்கு வத்தல் தூள் எடுத்துக்கலாம், அது கூடவே சோம்பு, நம்ம வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1-5 சின்ன வெங்காயம். இவ்வளோத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, நம்ம கூட்டுக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ரொம்ப அரைச்சிட வேண்டாம், 2 சுற்று விட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளோட மீன் குடல் வந்து ரொம்ப நல்லாவே வெந்துடுச்சு. ரெண்டு சைடுமே நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் அந்த சூடு நல்லா ஆறுற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை வந்து கியூப் கியூபாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம மீன் குடல் வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு பார்ட்டும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததான் நம்ம வந்து இதை வந்து தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறம் காஞ்ச வத்தல், அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நம்மளோட மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் வேக வச்சோம் இல்லையா குடல் எல்லாத்தையும், அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது 2 செகண்ட் நல்லா வேக விட்டுருங்க. இப்போது இதில் நம்ம வந்து வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட மீன் குடல், அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மீன் குடல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மசாலா வந்து அந்த மீன் குடல் நம்ம வெட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் அது அப்படியே அந்த சூட்டில் மசாலாவும் குடலும் நல்லா சேர்ந்துடும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் குடல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் த பேட் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.